போகிற வழிக்கு புண்ணியத்தில் நாம் கேட்கவிருப்பது சாயி சரிதம். ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. இந்த பதிவில் வணிகம் கற்பித்த வாழ்க்கை பற்றி கேட்கலாம். கருணை கடலும் கடவுள் அவதாரமும் ஆகிய சாய்பாபாவை மனம், மொழி, மெய்யால் வணங்குவோம். நம்பிக்கையில் உறுதியும் பொறுமையும் உடைய பக்தர்களின் வேண்டுதல்களை சாயி விரைந்து நிறைவேற்றுவார். ஹேமத் பந்த் இந்த சத்சரிதத்தை எழுத கிடைத்த இறை தூண்டுதலை எண்ணி பாருங்கள். எழுதுவதற்கு வேண்டிய மனோதைரியம் மற்றும் ஆர்வம் அத்தனையும் பாபாவின் அருளால் நிறைவேற்றப்பட்டன. ஆகவேதான் அனைவரும் இதனை அறியும் வாய்ப்பினை பெற்றோம். பரிபூரண பக்தி உடையவர்களின் துன்பமும் துயரமும் துடைக்கப்படுகிறது. தளராத பக்தர் தாமு அண்ணா பற்றி தெரிந்து கொள்வோம். ராமநவமி விழா 1895 கொண்டாட தொடங்கிய நாள் அன்று தாமு அண்ணா ஷீரடிக்கு வந்தார். அன்றிலிருந்து இன்று வரை அலங்கார கொடிகளை உருவாக்கி கொடுத்து வருகிறார். பக்தர்களின் பசியாற்றும் முயற்சியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இவரை தரகர் ஒருவர் பம்பாய் நண்பர் ஒருவரோடு கூட்டாக பஞ்சு வியாபாரம் செய்ய சொல்லி மடல் எழுதி இருந்தார். இதனால் தாமுவுக்கு அதிக லாபம் கிடைக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை படித்த தாமு அண்ணாவின் மனம் ஊசலாட தொடங்கியது. ஆடும் மன ஊசலை நிறுத்த வல்லவர் பாபா ஒருவரே. ஆகவே ஷாமா மூலம் பாபாவிடம் இதனை கூறி ஆலோசனை பெற விரும்பினார் தாமு அண்ணா. தகவல் ஷாமாவுக்கு பறந்தது. அடுத்த கணமே அவர் மடலோடு பாபாவை சந்தித்தார். ஷாமா பாபாவிடம் அகமத் நகர் தாமு அண்ணா மடல் எழுதி தங்களை ஒன்று கேட்க விரும்புகிறார் என்றார். உடனே பாபா அவர் ஆண்டவன் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையாமல் ஆகாயத்தை பிடிக்க ஆசைப்படுகிறார் என்றவாறே கடிதத்தை படிக்க சொன்னார். ஷாமா, பாபா கடிதத்தில் உள்ளதை தான் கூறிவிட்டீர்களே, எல்லாம் தெரிந்த பின் ஏன் என்னை படிக்க சொல்கிறீர்கள் என்றதும் பாபா தான் தற்செயலாக கூறுவதை யார் நம்புவார்கள் என்று சொல்லி கடிதத்தை படிக்க சொன்னார். படித்து முடித்ததும் பைத்தியம் பிடித்துவிட்டது. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ சொல்லி கடிதம் எழுது என்றார் சாயி. காத்திருந்த தாமு அண்ணாவுக்கு கடிதம் வந்து கிடைத்தது. அவசரமாக படித்து முடித்ததும் 100,000 ரூபாய் கனவு கட்டிடம் தகர்ந்து பொய்யானது. எதையும் மடல் வழி பேசுவதிலும் நேரடியாக சென்று கண்டு கேட்பதே சிறந்தது என்ற ஷாமாவின் குறிப்பு தாமு அண்ணாவை உடனடியாக ஷீரடிக்கு புறப்பட வைத்தது. ஷீரடி போய் சேர்ந்த தாமு நேராக பாபாவை சந்தித்தார். பணிந்து வணங்கினார். மனதுள் பாபா தொடங்க அனுமதி தந்தால் அவருக்கும் பங்கு கொடுக்கலாம் என்று எண்ணினார். இதனை அறிந்த பாபா, நான் இம்மாதிரியான உலகாயுத சிக்கலில் சிக்க விரும்பவில்லை என்றார். உடனே தாமு, இப்போது தானிய விலை உயர்ந்திருப்பதால் தானியம் வாங்கி அதிகமாக சேமித்து வைத்து விற்கலாம் என மனதில் நினைத்தார். அதற்குள்ளாக இவர் மனதை படித்த பாபா 5 வாங்கி 7 விற்க போகிறாயே என்று கேட்டுவிட்டார். தாமு அண்ணாவுக்கு தான் ஷீரடி வந்தது வீணாகி விட்டதோ என்ற எண்ணம் மேலோங்கியது. என்ன அதிசயம் பாருங்கள், ஓரிரு மாதங்களில் நல்ல மழை பெய்ததால் விலை அதிகமாக இறங்கிவிட்டது. அதிகம் சேர்த்து வைத்திருந்த வியாபாரிகள் எல்லாம் அதிகம் நஷ்டமடைந்தனர். பாபாவின் அருள் தூண்டுதலால் தாமு அண்ணா காப்பாற்றப்பட்டார். இதனால் பாபாவின் பக்தர்களுள் ஒருவராக இன்று வரை இருக்கிறார். சாயியை பணிந்தால் சாந்தி நிலவும். அடுத்த பதிவில் பாபாவின் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி கேட்கலாம். அதுவரை சாய்ராம்.